ஹாய், அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த வாரத்தின் இறுதி நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்விலே விழிக்கும் போது அவருடைய சாயல், அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. வாழ வைக்கும்படி வந்த வல்லலாகவே இந்த உலகத்துக்கு வந்தவர் இயேசு பெருமான். ஆகவே அவருடைய வார்த்தைகள் பழைய உடன்படிக்கையிலே புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். உபாகம புஸ்தகத்தும் நான் தொடர் போதனையாக 11 இதனால 27-28 வசனங்களையும் நாம் தியானிக்கலாம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஒரு மனிதனுக்குள்ளே ஆசீர்வாதம், சாபம், இந்த ரெண்டு தான் வேலை செய்யும். அப்போ ஆசீர்வாதம் வேலை செய்வதற்கு பழைய உடன்படிக்கையில தேவன் கற்பனைகளை கொடுத்தார். நீங்கள் என் கட்டளைகளின்படி வாழ்ந்தால், நான் சொல்வதை நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிலைக்கும். ஒருவேளை நீங்கள் நான் சொல்லுகிற வழியை விட்டு, தேவன் காண்பிக்கின்ற வழியை விட்டு, அவருடைய பரிசுத்தமான நீதியான வழியை விட்டு நீங்கள் வேறு வழியிலே நீங்கள் திரும்புவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடைபெறும் என்று அறிவிக்கின்றார். அவ்வளவுதான். உடனே கடவுளுக்கு பாருங்க, சாபம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் கடவுளை சரியா புரிஞ்சிக்கல. யாக்கோபுல நீங்க வாசித்து பார்த்தா தெரியும், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, தீமை எல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, எதிர்மறையான செயல்கள் எல்லாம். ஆகவே நாம் யாரால் ஆட்கொள்ளப்படுகிறோமோ, எந்த வழியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ, அதை தான் நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம். உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப நாம் எதை எடுக்கிறோம், எதை ஆளுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் தேவன் தான் இதெல்லாம் செய்யறாரு, நம்ம செய்யற சொல்லி கொண்டிருக்கிறோம். செய்யறதெல்லாம் யாரு? நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் தான் தேவனை, தேவனுடைய வழியிலே செல்ல வேண்டும். இதை விட்டுட்டு நான் தனக்குன்னு ஒரு வழி, இன்னொன்று சொல்லுவாங்க, சுய புத்தினா இருக்கணும், மற்றவங்க சொல் புத்தினா இருக்கணும், மற்றவங்க பேச்சனா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆசீர்வாதம் எப்படி வரும்? அவருடைய கற்பனை. இப்போ கற்பனையை கை கொண்டா இல்லைங்க, அவரை ஏத்துக்கிட்டா போதுங்க. கற்பனை கொடுத்தவர் இன்னைக்கு எனக்கு உள்ள இருக்கிறாரு. அன்னைக்கு வெளியில இருந்தாரு, பழைய உடன்படிக்கல, புதிய உடன்படிக்கல. என் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்ட மாதிரின்ட்டாரு. புதிய உடன்படிக்கல இயேசு கிறிஸ்து யோவான் 15 அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறாரு. அவருடைய கற்பனைகளின்படி வாழ்வதுதான் அவர் அன்பு. அந்த அன்பை பிரதிபலிக்கிற அன்பின் பிரமாணத்தை தேவன் புதிய உடன்படிக்கல தந்திருக்கிறார். அப்ப இதை அறிய அறிய எல்லாரிடத்துல அதான் 1 பேதுரு 3:9 வாசித்து பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டபடியினால், நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை மட்டும்தான். அதை ஏற்கனவே பார்த்தோம், செலக்ட் பண்றது உங்க கிட்ட தான் இருக்குது. அதையும் சொல்றாரு, நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ, நீ ஜீவனை பிடிச்சிக்கோ, உன் வாழ்வில் வாழ்ந்திருக்க நன்றாயிருக்க தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை வாழ வைக்கத்தான், அதான் வேதம் சொல்லுது. எந்த மனிதனையும் யோவான் 1 பதிவு பண்றாரு, எந்த மனிதன், யாராவது இருக்கலாம்பா, எல்லாரையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒரு மெய்யான ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ உங்க வாழ்க்கையில பிரகாசம் இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருப்பாரானால், அத ஒரு பாட்டே பாடும், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே. இயேசு இருந்தா அங்க எல்லா தீமையும் இருக்காதுங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிக்கடி பேசுற வசனம் எசேக்கியேல் 11:33 வசனத்தை பாருங்க. துன்மார்க்கமான நீதியான வழியை விட்டு, துன்மார்க்கமான வழியில இருக்கிற மக்கள் தங்கள் வழியை விட்டு திரும்பி திரும்புங்கள், திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிழைப்பதை அல்லவா நான் விரும்புகிறேன், இதுதான் என் விருப்பம். நீ ஏன் சாக வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நாம் அழிவதற்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே வந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படிங்க வரும்? வார்த்தையின் அடிப்படையில் இருக்குதுங்க. அவரை புரிய புரிய நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அவரை சரியா விளங்கிட்டீங்கன்னா அவருடைய திவ்ய சுபாவங்களுக்குள்ள வெளிப்படும். இந்த மாம்சத்துல அந்த ஆதாம் இழந்து போன அந்த ஏதேனை மறுபடியும் கொடுக்கத்தான் இயேசு வந்தார்.
ஆகவே இவரை மட்டும் ஒன்னும் இல்லை, வார்த்தை மட்டும் பிடிங்க. யாரு பின்னாடி யாரையும் ஃபாலோ பண்ற விஷயமே தேவையில்லை. தேவனை மட்டும், வார்த்தை பின்பாக நம்ம ஆண்டவருடைய எங்கேயோ ஒரு மனிதர்களையோ அல்லது ஒரு இடத்தையோ தேடி போவதல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பிடித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தாங்க அவருடைய வழியில நடப்பது. ஆகவே இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டால், நீ கடைபிடித்தால், வழியை விட்டு விலகினால் உனக்கு சாபம் வரும், வழியிலே நடந்தால் ஆசீர்வாதம். பழைய உடன்படிக்கல, புதிய உடன்படிக்கல, நீ யாரனா இருக்கலாம், ஒருவேளை சாபமே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:12 சொல்லுகிறார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார், சாபத்தெல்லாம் ஒழித்து விட்டார், அப்போ இனி சாபம் கிடையாது. நம்ம ஆளுங்க சொல்லி சொல்லி அவங்க நீ பண்ணல, ஏற்கனவே அந்த மூதாதியர் செஞ்சது இல்லை, அதுதான் உங்களை பிடிச்சு ஆட்டுதுன்னுவாங்க. இல்லை இல்லைங்க, உங்க செயல் தான். இறைமையில வாசித்து பாருங்க, உன் தீமை உன்னை தண்டிக்கிறது, உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கிறது. எத்தனை காலம்தான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னில இல்லாமல் இருக்கிறது? நான் மௌனமாய் இருந்தேன் அல்லவா நீ இப்படி செய்கிறாய்? எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டக சிவிங்க தன் புள்ளியும் மாற்றக்கூடுமா? நம்மளால மாத்த முடியாதுங்க, மாத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்புனாருங்க, அவரை நம்ம நம்பினா போதும், அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து அது நம்ம மாத்திருங்க, வேற ஒண்ணுமே இல்லை. வார்த்தை படிப்போம், வாழ்விலை மாற்றங்களை காண்போம். இன்னைக்கு கடைபிடித்தால் அல்ல, ஏற்றுக்கொண்டாலே போதும், உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறுகிறது. உங்க மனசுல என்ன நினைவு அதுதாங்க. நீதிமொழிகள் 23:7 உன் இருதயத்தின் நினைவினால் உங்கள் வாழ்வு அமைகிறது. என்ன நினைக்கிறையோ அதுவாகவே நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தவான்கள், குற்றமற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இல்ல, அன்பின் பிரமாணத்தில் நாம் இயங்குகிறோம். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். ஒவ்வொரு நாளும் எதை பார்த்தாலும் பிளஸ் பண்ண கத்துங்க, எதை பார்த்தாலும் ஆசீர்வாதம். ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடையா வரும். ஆகவே இதுவரைக்கும் பேசின அதைரியமான வார்த்தைகள் எல்லாத்தையும் பிடுங்கி இயேசு நாமத்தில் வேறோடு போடுறேன்னு போட்டுட்டு நாம் இனி ஆசீர்வாதத்தை பேசுங்க. நீ நல்லா இருப்ப, மனைவியை பார்த்து சொல்லுங்க, பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு பார்க்குற வேலை செய்கிற இடத்துல போற வர வழியில் யாரை பார்த்தாலும் பிளஸ் பண்ணுங்களேன். ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அதான் தேவையில்லைங்க, பேசுங்க, பேசிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த பேசுகிற உங்கள் வார்த்தை விதையாக இருக்கிறது, அது உங்களை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வியாபாரம் பண்றவங்க சொல்லுங்க, வாங்குறவங்க ஆசீர்வதிங்க, வர்றவங்க ஆசீர்வதிங்க, யாரெல்லாம் கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு பிளஸ் 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 சொல்லுங்க. அந்த பிளஸ் உங்க வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிக் கொடுத்தார், பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை காண்பணம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலோசனைகளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பழைய உடன்படிக்கையில் இதை செஞ்சா கீழ்ப்படியில அப்படின்னா நாங்கள் கீழ்ப்படிஞ்சா, இன்னைக்கு ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருந்தோம். முற்காலத்திலே நாங்கள் தேவனை அற்றவர்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் நீர் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்கிற அந்த செய்தியை நாங்கள் அறிந்து இன்றைக்கு உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சாபங்கள் அழிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில், எங்களுக்காய் மறித்து ஜீவனை கொடுக்கும்படி, இந்த உலகத்தில் வாழும்படி, வாழ்ந்திருக்கும்படி, சாபத்திலிருந்து எங்களை மீட்டு ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்தவர் நீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனி நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளை விசேஷமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை பார்க்கிற இந்த நாள் செய்கிற தொழில் இல்லை, ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க யாரன்னா இருக்கட்டும் டாடி, நீங்கள் உங்களுடைய சுபாவம் எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நன்றி. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதையே அன்றி சபியாதிருங்கள். இன்னைக்கு நிறைய நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கோபம் வரும்போது நிறைய பேரை நாங்கள் சபித்திருக்கிறோம். இதெல்லாம் இயேசுவ நாமத்தில் வேரோடு பிடுங்கி எறிகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், டிக்ளேர் பண்ணுறேன். இயேசுவ நாமத்தில் ஒவ்வொருவரை மனதார நாங்கள் ஆண்டவரை, எங்கள் கூட பிறந்தவங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதிகாரிகள் இப்படி யாரெல்லாம் எங்கள் நினைவுக்கு வர்றாங்களோ ஒவ்வொரு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி எங்களை நாங்கள் பேசுகிற பேச்சை வாட்ச் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேலான நிலையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியே இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் நாம் இரவு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.